அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை திருப்தியாக்குகிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த அருமையான விசேஷித்த வார்த்தை மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு தருகிற இந்த வார்த்தை ஒரு நாளும் அநேகரை பலப்படுத்துகிறது, அநேகரை உற்சாகப்படுத்துகிறது, அநேகரை விசுவாசத்தில் பெருக வைக்கிறது. அதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை சங்கீதம் 147 சங்கீதம் 14 வசனத்தில் பார்க்கும் பொழுது, உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. நம்முடைய ஆண்டவர் உச்சிதமான கோதுமையினால் நம்மை திருப்தியாக்குகிற கர்த்தர். இந்த நாளில் கூட உங்களை பார்த்து இந்த வசனம் வருகிறது, உன்னை திருப்தியாக்குகிறார், உன்னை திருப்தியாக்குகிறார் என்று இந்த வேதவசனம் சொல்கிறது. இன்றைக்கி திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதை எடுத்தாலும் திருப்தி இல்லை. ஆமாம், பார்க்குற வேலை திருப்தி இல்லை, இருக்கிற வீடு திருப்தி இல்லை, வாங்குகிற சம்பளத்தின் மேலே திருப்தி இல்லை, இருக்கிற காரியங்கள் வாகனங்கள் மேலே பொருட்கள் மேலே திருப்தி இல்லை. எதை எடுத்தாலும் திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற இந்த வார்த்தையின்படி பார்க்கும் பொழுது, உன்னை திருப்தியாக்குகிறார். கர்த்தர் உங்களை திருப்தியாக்குகிறார். நீங்கள் நம்புகிற இந்த இயேசு உங்களை திருப்தியாக்குவார். அது எப்படி திருப்தியாக்குவாரா? ஏதோ ஒன்ன தந்து திருப்தி ஆக்குகிறவர் அல்ல. ஏதோ தேவையோடு இருக்கிறோம், சரி ஏதோ ஒன்ன கொடுத்து அமைதியாக இருப்பா போதுன்னு இருப்பான்னு சொல்லி சொல்றவர் நம்முடைய ஆண்டவர் இல்லை. அந்த எப்படி அந்த வசனம் சொல்கிறது, உச்சிதமான கோதுமைகளினால், குறைந்த தரம் குறைந்த அல்லது பயன்படுத்தப்படா முடியாத இருக்கக்கூடிய கெட்டு போன ஒரு பொருளை கொடுத்து நம்மை திருப்திப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. வசனம் அழகாக சொல்கிறது, உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கர்த்தர் ஒரு மனுஷனை திருப்தி ஆக்குவாரே, ஆனால் அது உச்சிதமான கோதுமை. தரத்திலையும் சரி விலையிலையும் சரி எல்லாவற்றிலும் உயர்ந்த ஒன்றை கொடுத்துத்தான் உங்களை திருப்தி ஆக்குவார். சரி, யார உச்சிதமான கோதுமையினால திருப்தி ஆக்குவார் என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் இந்த அதிகாரத்தில், இந்த வேத சங்கீத பகுதியில் 147 சங்கீதம் 1 வசனத்தில் பார்க்கும் பொழுது, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனாகிய தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் கர்த்தரை துதிக்கிறீங்களோ, யாரெல்லாம் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுகிறீர்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளைத்தான் உச்சிதமான கோதுமையினால் உங்களை திருப்தி ஆக்குவார். சிலர் கர்த்தரை துதிக்கிறதே கிடையாது, கர்த்தரை ஆராதிக்கிறதே கிடையாது. என் வாழ்க்கையில் திருப்தி வரணும்னா எப்படி வரும்? வராது. யார் கர்த்தரை துதிக்கிறீங்களோ, கர்த்தரை துதிக்கிற துதி உங்களுடைய நாவில் எப்பொழுதும் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குவார். கர்த்தரை துதிக்காதபடி, கர்த்தருக்கு கனத்தை செலுத்தாதபடி, கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணாதபடி, கர்த்தரை புகழாதபடி நம்முடைய வாழ்க்கையில் திருப்தியை காண முடியாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே எப்பொழுதும் நான் உம்மை துதிப்பேன், எப்பொழுதும் உமக்கு மகிமை செலுத்தி கொண்டே இருப்பேன், என் இருதயத்திலிருந்து உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திரங்களை செலுத்தி கொண்டே இருப்பேன் சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி அதன்படி எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதி உங்கள் நாவில் இருக்குமானால் கர்த்தர் உங்களை உச்சிதமான கோதுமையினால் உங்களை திருப்தி ஆக்குவார். அப்படிப்பட்ட திருப்தியை உங்களுக்கும் கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் கூட உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. உன்னை திருப்தியாக்குகிறார். இந்த வார்த்தையின்படி யாரெல்லாம் உண்மை துதிக்க ஆரம்பிக்க போகிறாங்களோ, யாரெல்லாம் உண்மை மகிமைப்படுத்த ஆரம்பிக்க போகிறாங்களோ, யாரெல்லாம் உண்மை கீர்த்தனம் பண்ண போகிறாங்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளை
நீ உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். செய்கிற தொழிலில் ஒரு திருப்தி நீர் கட்டளையிட போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளையுடைய எதிர்கால வாழ்க்கையில் ஒரு திருப்தி நீர் கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் சரீர ஆரோக்கியத்தில் ஒரு திருப்தியை நீர் கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொழிலில் உழைக்கிற உழைப்பில் வருகிற வருமானத்தில் எல்லாவற்றில் ஒரு திருப்தியை இன்னைக்கு நீர் கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படி நன்மை கிருபை மாத்திரம் பிள்ளைகளை தொடரட்டும். உம்மை துதிக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இப்படிப்பட்ட கிருபைகளை நீர் கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். திருப்தியாக்குவார். God bless you.